மீன்வளம் தொழில் அழிந்து போய் கொண்ட காரணம் வந்து கடற்கரை இருப்பதற்குள்ள மடி. அது முக்கிய காரணம் வந்து சுருக்குமடி. ஒரு எல்லா இடங்களையுமே நிப்பாட்டியாச்சு. இந்த கரவளப்பாடு தூத்துக்குடி அருகில் இருக்க புதிய துறைமுகத்தில் இன்றைக்கி 42 பைப்பர்கள் சுருக்குமடி தொழில் செய்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே இதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை, கேட்கவே மாட்டுக்காங்க. அந்த ரீனா செல்வி மேடம் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நடவடிக்கை எடுத்து 9 மாதம் அவங்க அந்த தொழில் முடக்கம் செய்தாங்க. அவங்கள மாற்றி மறு மாதம் அமல் சேவருங்கிற ஒரு ஜேடி வரும்போது அதை உடனே அமல்படுத்தி அதை சுருக்குமடி ஓடுது. அந்த நேரம் கலெக்டர் வந்து வெங்கடேஷ்ங்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்தார். அவங்கக்கிட்டே நாங்கள் எத்தனை நேரம் மனு கொடுத்துருக்கோம், அது கூட நடவடிக்கை எல்லாம் செய்திருக்கோம். கோர்ட்டு உத்தரவை மீறி அவங்க தொழில் செய்கிறாங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுவரை அதை கண்டுக்கிறவே மாட்டுக்கு. யார் கேட்டாலும் சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்யட்டும், அவங்க சொல்லத்தான் செய்கிறோம் செய்யத்தான் செய்கிறேன்னு. அரசாங்கம் செய்யப்பட்ட பொருளை தடை செய்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது அவங்க ஆவணங்களை கண்டிப்பாக அவங்க பறிமுதல் பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்காங்க? இது என்ன காரணம்? இது உடனே அரசு நடவடிக்கை எடுக்கணும்.